ஹாய், இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வயசாக இருக்கும்? இது என்ன கேள்வி? 15 வயசு அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 15 வயசு கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம்னு கேட்டீங்களா? கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குங்க. ஆர்என்ஏ ஸ்பிளைசிங்ற முறையில் மனிதர்களோட வயதான செல்களை புதுப்பிச்சு அதை வயசே ஆக விடாம அதே நிலைக்கு வச்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இதுக்கான ஆராய்ச்சி யூகேல நடந்துட்டு இருக்கு. So I'm Lorna Harris. I'm an associate professor here at the Medical School of Molecular Genetics. My group work mainly on the regulation and expression of your genes, with a specific focus on aging and diabetes at the moment. But we're actually interested in மரபணு தன்னோட தகவலை அல்லது கட்டளையை ஆர்என்ஏ மூலமா வெளிப்படுத்தும். இந்த கட்டளைகள்ல ஒன்றுதான் கால மாற்றத்தால் நம்ம உடம்புல ஏற்படுற செல்களோட வயது முதிர்ச்சி. இந்த முதிர்ச்சியை தான் இந்த முறையில கட்டுப்படுத்தி மாற்றி அமைக்கலாம்னு இந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க. So when a gene is switched on, it actually makes a message, and that message has the instructions to make the proteins that are needed for life. We're actually able to reverse some of those changes and make our old cells in culture actually look a little bit younger. As DNA இதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல்கள்ல அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கான அனிமேஷன். This editing process is called splicing, which involves removing the introns, leaving only the yellow protein coding regions called. இது பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பச்சை கலர்ல தெரியுற நூலை கட் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் கலர்ல இருக்க நூலை எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறதுதான் இந்த ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம உடம்புல ஏற்படுற வயது மாற்றங்களை இந்த செயல்முறையால கட்டுப்படுத்தி செல்களை புதுப்பிச்சு நம்ம வயசை குறைக்கலாம்ன்றதுதான் இந்த ஆராய்ச்சியோட நோக்கம். ஆனால் வயசை குறைக்கிறதுனா 60 வயசால திரும்பவும் 20 வயசுக்கு மாற்றுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைகிற நம்மளோட வயதான செல்களை புதுப்பிச்சு முழுமையை தவிர்த்து அதே வயசை தக்க வச்சுக்கிறது. இதைத்தான் அவங்க ஆன்டி ஏஜிங்னு சொல்றாங்கன்றது என்னோட கருத்து. இப்படி வயசை குறைக்கிறதால நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க முடியும்னு இது இப்போதான் எலி குரங்கெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தாண்டி இது எப்போ நடைமுறைக்கு வரும் தெரியல. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கலைஞர் உயிரோடு வந்திருப்பார், சச்சின் இன்னும் கிரிக்கெட் விளையாடிப்பார், எப்படியும் ரஜினிகாந்த் படத்துல மீனாவோட பொண்ணு ஹீரோயினா நடிச்சிருக்கும். ஃபைனலி இதெல்லாம் இயற்கைய செயற்கையான முறையில மாத்துறதுக்கான முயற்சி. இந்த விஷயத்த நாம ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு அதையும் ஏதாவது குறுக்கு வழியை பயன்படுத்தி தப்பு பண்ண நினைச்சா இயற்கை நம்மளை விட்டு வைக்காது. Thank you.